அண்ணாச்சு ஒரு வில்ஸ் பாக்கெட் கொடுங்க. இதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. உனக்கு எனக்கு ஏதுப்பா கணக்கு? நீ ஒரு காலத்தில் பெரிய மியூசிக் டைரக்டராக வருவ, அப்போ எனக்கு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சு கொடு. உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. ஆமாம், உன் புது பொண்டாட்டி என்ன சொல்கிறாங்க? நீ ஒரு படம் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் உங்கள் அம்மா அவங்க வியாதியை காரணம் காட்டி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. குடும்பம், குழந்தை, குட்டின்னு தசை மாறிடாத. நீ கண்டிப்பாக மியூசிக் டைரக்டராக வரணும். நமக்குள்ளே ஒளிவு மறுவ என்ன? உங்கள் வாழ்க்கையுடைய லட்சியம் மியூசிக் டைரக்டர் ஆகிறது. உங்கள் அம்மாவுடைய வேதிக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டுங்க, கவலைப்படாதுங்க. நீங்கள் மியூசிக் டைரக்டர் ஆன அப்புறமே நம்ம தாம்பத்தியத்தை ஆரம்பிச்சிடலான்னு வைஃப் சொல்லிட்டான். உன் பொண்டாட்டி கோடியில் ஒருத்திப்பா. இன்னைக்கு நாட்டில் பல இளைஞர்கள் பல கற்பனையில் இருப்பாங்க. கல்யாணம்னு ஒன்று ஆச்சு, அதுக்கப்புறம் குடும்பச்சிக்கல், பணச்சிக்கல், மலச்சிக்கல் தான். சரி, வர என்னாச்சு? ஹலோ, லட்சுமி ஸ்டோர்ஸ், செல்லமுத்து நாடாருங்களா? ஆமாம், நான் சிகாமணி பேசுகிறேன். சார், நீங்கள் வீட்டை விட்டு ஓடிட்டதா பரவலாக பேசிக்கிறாங்க, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சார், இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்தது எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். சார், பழைய பாக்கியை கூட நீங்கள் கொடுக்க வேண்டாம் சார், ஏதோ நீங்களாவது நிம்மதியாக இருந்தால் சரி. எங்கள் வீட்டில் யார்கிட்ட பேச முடியுமா? ஐயோ, இதான் சார் ஆம்பளைங்களோட வீக்னஸ்ங்கிறது. இருந்திருந்து லட்சத்தில் ஒருத்தர் தான் இப்படி ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவுலேருந்து 72 மணி நேரம் கூட நிலச்சி நிற்க முடியாது. இப்போ நீங்கள் எடுத்த முடிவை இந்த கடத்தருவே பாராட்டுது சார். உங்கள் வெற்றியை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொருத்தராக வீட்டை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படி திடீர்னு வீட்டில் கூப்பிடுங்கன்னு கவுந்து படுத்தா எப்படி சார்? நடர், தயவு செஞ்சு எங்கள் வீட்டிலேருந்து யாரையாவது கூப்பிடுங்களேன் சார். நல்ல முடிவு எடுத்திருக்கீங்க, உங்களை கையெடுத்து கும்புறேன். தயவு செய்து மனசை மாற்றிக்காதீங்க சார். இந்த பாருங்க, மனுஷன் தப்பு செஞ்சா நரகத்துக்கு போவான்றது மரபு. ஆனால் சம்சாரிக்கு மட்டும் நரகம் கிடையாதான். ஏன்னா அந்த நரகத்தை தான் இவன் பூமியில அனுபவிச்சிடறானே. நடார், தயவு செஞ்சு எங்கள் வீட்டிலேருந்து யாரை கூப்பிட முடியுமா? சாவுகிராய்க்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறான். டே தம்பி, அந்த 3 நம்பர் வீட்டில் பொம்பளைங்க ரூபத்தில் 4 ராட்சசிங்க இருப்பாங்க. அதில் ஏதாவது ஒரு ராட்சசியை பிடிச்சிட்டு வப்போ. என்னங்க செல்லமுத்து நாட்டார் கடையில் உங்கள் வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு. ஹலோ, யாரு? அப்பாவா? அப்பா, நீங்க செய்யறது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது பாருமா சுருதி, நான் என்ன பண்றது நீயே சொல்லு. அப்பாவோட நிலைமை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன என்ன அப்பாவோட நிலைமையை புரிஞ்சுக்கணும்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சென்டிமெண்டலா முதல் நாள் பரிச்ச அன்னைக்கு ஒன்னா போட்டுன்னு போனான்னு பின்னலுக்கு பச்சை கலர் துணி ரப்பர் பேண்ட் வாங்கி வச்சிருந்தோம். நீங்க என்ன பண்ணேன்? போற அவசரத்துல துணியோட துணியா அதையும் சேர்த்து எடுத்துன்னு போயிட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கு பரீட்சை, நான் பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த பச்சை கலர் துணி ரப்பர் பேண்ட் எனக்கு வந்தாகணும். ஐயோ, ரோம் நகரமே பத்தி எரியறதா இங்க நீரோமன் முடிக்க ரப்பர் கேக்குறா. குடி இப்படி. மன்னார்குடி 33 நம்பர் வீடு, ராஜகோபாலசாமி வீதி, ஞாபகம் இருக்கா? அந்த வீட்டுல இருந்து ரமாமணி ரமாமணின்னு ஒரு பொண்ணை கைப்பிடிச்சாலே, அதாவது ஞாபகம் இருக்கா? இல்ல, நமக்கு கேடு கட்ட ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று நடந்ததே, அதாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா? அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல மூக்க பிடிக்க 3 ஆரஞ்சு, 2 ஆப்பிள், 4 வாழைப்பழத்தை உரிச்சு உள்ள தள்ளிட்டோ, வெள்ளிக்கிணத்துல வச்சிருந்த திரட்டிப்பாலை நன்னா வழிச்சு முழுங்கிட்டு, சொம்புல வச்சிருந்த பால்ல துளி கூட எனக்கு கொடுக்காம முடக்க முடக்கன்னு கைனி பானையில மாடு உறிஞ்சிற மாதிரி பாலை உறிஞ்சினேளே, அதையாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா? அப்ப இளம பூத்துக்குழுங்கிற மயக்கத்துல ரமாக்குட்டி ரமாக்குட்டி கடைசி வரைக்கும் என்ன கைவிட மாட்டேன்னு சொன்னேளே, அதையாவது ஞாபகத்துல வச்சிருக்கேளா? என்ன ஒட்டு கேக்குறா? புருஷம் முண்டாட்டி ஏதோ தனியா பேசிட்டு இருக்காளே அப்படிங்கிற இங்கதான் இருக்கா? புருஷம் முண்டாட்டி படுத்திருந்தா கூட நடுவுல வந்து படுத்துக்கிற ஜாதி. என்ன அம்மா, என்ன அக்கா, எங்கண்ணா விட்டேன்? மொத்தத்துல எல்லாரும் என்ன நடுத்தருல விட்டுட்டீங்க. யார் நடுத்தருல விட்டா? நீங்க நடுத்தருல விட்டேன். மளிகை கடைக்காரனுக்கு பாக்கி இருக்கு, பால்காரனுக்கு பாக்கி இருக்கு, கரண்ட் பில்லு பாக்கி இருக்கு, இதெல்லாம் கட்டல, என்ன எதுக்கு கட்டின்றேன்? இப்படியா பேசிட்டு போனா அவன் மொத்தமா எங்கேயாவது ஓடி போயிருவாண்டி. குடு கண்ணா, ராஜா, சிகாமணி, சிகா சிகா, நான் தாண்டா அக்கா வித்யா பேசுறேன். மத்தவெல்லாம் பேய் பிசாசு, ஒத்துக்கிறேன். ஆனா இந்த அக்காவை விட்டுட்டு போக நோக்கி எப்படிரா மனசு வந்தது? அக்கா உன் மேல கொஞ்ச நெஞ்ச பாசமா வச்சிருந்தேன், பாசத்தை அப்படியே பொழிஞ்சேனேடா. அப்ப நோக்கி 7 வயசு இருக்கும், எனக்கு 10 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு அந்த பல்பங்கள் தானே மூக்கல விட்டுன்றது. லட்சம் தடவை அவர்கிட்ட சொல்லிட்டீங்க, இதுக்கு பயந்து தான் ரோடியே போயிட்டார். குடுங்க இப்படி. ஏன் பொண்டாட்டிக்கிட்ட இந்த போனை பிடிக்கிறதுக்கு? ஹூ ஆர் யூ? சிகாமணி, சிகாமணி, உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? உன்னை தேடுறதுக்காக இது வரைக்கும் 4000 ரூபாய் செலவு வச்சிருக்கேன்டா. 4000?
சிகாமணி கண்ணா, நீ ஏண்டா ஓடி போகணும்? நோக்கு இந்த படகாமணியை கட்டி வச்சதுக்கு நானும் உங்க அப்பா உங்களை நான் கண்காணாத காசிக்கு ஓடி போகணும். யார பார்த்து படகாமணின்னு சொன்னேன்? ஹலோ ஹலோ, யாராவது என்கிட்ட பேசுங்களேன். அவர் அங்கே இருந்து பேசுறதுக்கு 2 ரூபா கொடுக்கணுமா? 300, 500 தானே உள்ள போயிட்டு இருந்தது. அது இப்ப 2 ரூபா 1 ரூபா ரேஞ்சுக்கு கீழே இறங்கியாச்சு. இன்னும் 10 பைசா 5 பைசான்னு போறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்துடணும். யார பார்த்து 10 பைசா 5 பைசா நினைச்சேன்? 10 பைசா வணக்கம், வாங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கலாமே. விஷயம் பப்ளிக்கா வெளியில தெரிய வேண்டாமே பார்த்தோம். சரி சொல்லுங்க. எங்க வீட்டுல ஒரு முக்கியமான நபர் ஓடி போயிட்டார். பேர் என்ன? சிகாமணி. ஓடி போனவர் பேர் என்ன? அதான் சொன்னேனே, சிகாமணி. என்ன முதல்ல நான் கேட்டது உங்க பேர? நாராயணன். அப்ப சிகாமணி சொன்னீங்க? அது ஓடி போனவரோட பேரு. அப்ப நாராயணன் யாரு? என்ன சார் இப்படி சின்ன விஷயத்துக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆறீங்க? ஓடி போனவரோட பேர் சிகாமணி, ஓடி போகாத என் பேர் நாராயணன். நான் ஓடி போனேன்னா வேணா சிகாமணி வச்சுக்கலாம். ஓடி போன சிகாமணிக்கு நீங்க என்ன வேணும்? ஓடி போன நபரோட அக்கா புருஷன். யார் அந்த அக்கா? இவங்கதான், அதாவது என் பொண்டாட்டி. ஐயோ சாரிமா, போலீஸ் ஆபீசரை பார்த்தனா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். ஓடி போன நபரோட அக்கா இவங்க, இது என் பொண்டாட்டி. ஐயா சார். ஐயோ மீண்டும் சாரி, டென்ஷன்ல பேசுறல்ல சார். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓடி போன நபரோட அக்காவும் என் பொண்டாட்டியும் ஒத்தர் தான். அதா இவங்க 2 in 1. இந்த சாணி கலர் புடவை யாரு? ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட பொண்டாட்டியோட தம்பி சம்சாரம். கொஞ்சம் புரிய முடியா தெளிவா சொல்லுங்க. இப்போ ஓடி போனவரோட அக்காவோட, அதாவது இவங்களோட, புருஷனோட, அதாவது என்னோட, பொண்டாட்டியோட, அதாவது இவங்களோட, தம்பியோட, அதாவது ஓடி போனவரோட சம்சாரம் தோ இவங்க. சப்பா, சுருக்கமா சொன்னா ஓடி போனவரோட சம்சாரம் இன்னு வெச்சுக்கலாம். அப்படி வெச்சுக்கலாமே. அப்படிதான் வெச்சுக்கணும். ஐ சி. நேந்திரங்கா சிப்ஸ் அளவுக்கு போட்டு வச்சிருக்காங்களே இந்த பெரியமையார். ஓடி போன நபரோட அக்கா புருஷனோட மாமியா. என்ன எதுக்கு எடுத்தாலும் ஓடி போன நபரோட அக்காவில இருந்து ஆரம்பிச்சு அந்த அக்கா மூலமாவே ஒரு முறையை சொல்றீங்க. உங்களுக்கு சுருக்கமாவே சொல்ல தெரியாதா? You got the point. இவங்க வேணா ஓடி போனவரோட பொண்டாட்டியா இருக்கலாம். இவங்க வேணா ஓடி போனவரோட அம்மாவா இருக்கலாம். இவ வேணா ஓடி போனவரோட பொண்ணா இருக்கலாம். ஆனா இந்த அக்கா மட்டும் இல்லன்னா ஓடி போனவரே கிடையாது சார். புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. வித்யா, அந்த தியாக கதையை சொல்லுமா? சொல்றேன்னா போலீஸ்காரர் சார. அப்ப எனக்கு 10 வயசு இருக்கும். ஓடி போனானே என் தம்பி, அவனுக்கு 7 வயசு. நான் கொல்லையில பாண்டி ஆடிட்டு இருந்தேன். வேண்டக்கா சார், பாவம், அவரை விட்டுருங்க. இருடி, போலீஸ்கார் ஒரு தடவை கூட அந்த கதையை கேட்கலடி. போலீஸ்காரங்க கிட்ட எந்த விதமான தடயத்தையும் மறைக்கவே கூடாது. ஐயோ, இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல சார். அதான் எங்க ஆத்துக்காரர் ஒரு சின்ன புழுக்க அளவு பல்பம் மூக்கல போட்டுட்டார். அது இந்த அம்மா எடுத்து விட்டா அது ஒரு பெரிய விஷயமா இவங்கதான் உயிரை காப்பாத்திட்ட மாதிரி மெகா சீரியல் மாதிரி சொல்லி அறுப்பா. அதான் வேண்டான்ட்டேன். என்னது இது, பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு? தட் இஸ் தி பாயிண்ட். ஓடி போனவர் ஏன் ஓடி போனாருங்கிறதுக்கு இந்த சம்பவம் தான் முக்கியமான சாட்சி. எப்படி 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 எப்படி? ஒரு அக்கா காரி பல்பத்தை எடுத்துருக்கா, அதை பொண்டாட்டி நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஐயோ, நம்ம பொண்டாட்டி நம்ம மேல பாசமா இல்லையேன்னு அவர் ஓடி இருக்காரு. ஐயோ சார், அவர் மூக்குல பல்ப விட்டப்ப அவருக்கு 7 வயசு. ஆக அந்த பிஞ்சு வயசுலயே அவர் மேல உங்களுக்கு ஆசை இல்ல அப்படித்தானே? ஐயோ சார், இப்படி நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுட்டேன்னா கெட்ட கோவம் வரும். அவருக்கு 7 வயசு இருக்கும் போது நான் எப்படி சார் பொண்டாட்டிய வந்திருப்பேன்? அதுவும் வேலிட் பாயிண்ட் தான். இப்ப நாம விஷயத்துக்கு வருவோம். ஓடி போன நபர் எந்த இடத்துக்கு ஓடி போயிருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா சார்? அவன் கிழக்கு போனானா, மேற்கு போனானா, தெற்க போனானா, வடக்கு போனானா எதுவுமே தெரியாது சார். அவன் ஒரே ஒரு போன் பண்ணினான், அதனால நீங்க
டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்ல விசாரிச்சு அவன் எங்கே இருந்து ஃபோன் பண்ணினாங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்க அவனை கண்டுபிடிக்கணும். போலீஸு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, டெலிஃபோனு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரெண்டையும் சிங்க்ரனைஸ் பண்ணணும்னா இதை நான் டெல்லி லெவலுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, இது எனக்கு சேலஞ்சிங் கேஸ் தான். ஆமா, எந்த நம்பருக்கு எப்போ ஃபோன் பண்ணாரு? லக்ஷ்மி ஸ்டோர் செல்லமுத்து நாடார் கடை இருக்கோன்னா அங்கே நேத்திக்கு ஃபோன் பண்ணினான். நேத்திக்கா? இப்ப வரைக்கும் அதையே ஊருகா போட்டீங்க. நாங்க அஞ்சு பேர் ஒத்தர குத்தர சண்டை போட்டுட்டே இருந்தோம். நம்ம சண்டை இதோட நிறுத்திக்கலாம். முதல்ல அவரை கண்டுபிடிக்கணும்னு நான் தான் சொன்னேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எங்களுக்கு 24 மணி நேரம் ஆயிடுத்து. இது ஃபோன் பண்ணின இடம், இது ஃபோன் வந்த இடம். இந்த இடத்துல இருந்து 24 மணி நேரத்துல யாரும் ஃபோன் பண்ணியிருந்தாலும் அல்ல ஃபோன் வந்திருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 24 மணி நேரத்தில் யாராவது ஃபோன் பண்ணியிருந்தாலோ அல்லது ஃபோன் வந்தாலோ கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நீங்கள் குட்டையை நல்லா குழப்பிட்டீங்க. எந்த குட்டை சார் ரசம் மாதிரி தெளிவாக இருக்கு? எல்லா குட்டையும் வத்தக்கணும் மாதிரி கெட்டியாக தானே இருக்கு. ஷட் அப். ஏதோ ஒரு டெலிஃபோனுக்கு எவனோ ஒருத்தன் எந்த ஜென்மத்துலேயோ ஃபோன் பண்ணினத்துக்கு அஞ்சு பேரும் சேர்ந்து படதிரண்டு வந்திருக்கிறீங்க. இன்னும் ஒரே நிமிஷத்தில் இந்த இடத்த காலி பண்ணலன்னு வச்சுக்குங்க. அப்படியே பெரியம்மா நீங்க இருங்க. நீங்க ஓடி போனவருடைய அக்காவுடைய புருஷனுடைய பொண்டாட்டியுடைய தம்பியுடைய பொண்டாட்டியுடைய பொண்ணோட பாட்டி தானே? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. இங்க பாருங்க, உங்களாலதான் இந்த வம்சமே வளர்ந்தது. இது அத்தனைக்கு காரணம் நீங்க தான். அதனால இந்த ஜென்மத்துல உங்களை எங்கேயாவது நான் மறுபடியும் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க. AK-47 துப்பாக்கியை எடுத்து சுட்டு போதிக்க போதிக்க போக.